போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். நான் நீதிபதி ஆகிவிட்டேன். இதை பார்க்க என் பெற்றோர் இல்லையே. கண் கலங்கிய இளைஞர், சொந்த காலில் சாதனை படைத்த சாமானியன், குடிசை வீட்டிலிருந்து நீதிபதி இருக்கைக்கு செல்லும் இளைஞர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே முனிவளங்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் சுப்பிரமணியன் அஞ்சம்மாள் தம்பதியினர். இருவரும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்துள்ளனர். இவர்களது மகன் பாலதண்டாயுதம் தனது குடும்பத்தின் ஏழ்மை நிலையை உணர்ந்து சிறுவயது முதலே கூலி வேலைக்கு சென்று பள்ளிப்படிப்பை முடித்துள்ளார். பின்னர் வழக்கறிஞராக வேண்டும் என விரும்பிய அவர், ஏழ்மை நிலை காரணமாக மேல் படிப்பை தொடர முடியாமல் கடந்த 7 ஆண்டுகள் பல்வேறு கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். இருப்பினும் தான் வழக்கறிஞராக வேண்டும் என விடாமுயற்சியில் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எழுத்தராக சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பூம்புகார் அரசு கலைக்கல்லூரியில் BSc தாவரவியல் இளங்கலை படிப்பை முடித்துவிட்டு பின்னர் திருச்சி அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகம் அரசு சட்டக்கல்லூரியில் 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பை முடித்துள்ளார். வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டு மயிலாடுதுறை மற்றும் செம்பனார்கோவில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார். அப்போது திடீரென அவருடைய பெற்றோர் உயிரிழந்துள்ளனர். பின்னர் சொந்த ஊரில் வசித்து வந்த அவர் நீதிபதியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கடும் பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று தனது 36 வயதில் உரிமையியல் நீதிபதியாக தேர்வு பெற்று சாதனை படைத்துள்ளார். கடந்த 2015க்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக நீதிபதியாக இளைஞர் தேர்வாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிபதியாக தேர்வாகியுள்ள பாலதண்டாயுதத்திற்கு மயிலாடுதுறை வழக்கறிஞர் அலுவலகத்தில் மாலை அணிவித்து கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடியுள்ளது. ஏழ்மை நிலையிலும் விடாமுயற்சியில் நீதிபதியாக தேர்வு பெற்றுள்ள பாலதண்டாயுதத்திற்கு வீடு தேடிச் சென்று பலர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏழ்மை நிலையில் தன்னுடன் இருந்த தனது பெற்றோர் தற்பொழுது தான் நீதிபதியாக தேர்வாகியுள்ள நிலையில் அதனை காண தன்னுடன் இல்லையே என கண்கலங்கிய சம்பவம் அங்கிருந்த பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. எனது தந்தையார் தாயார் ரெண்டு பேருமே விவசாயி தான். ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.